பஞ்சாபில் பிரபல பாடகரும் காங்கிரஸ் பிரமுகருமான சிது மூசேவாலாவை மர்ம ஆசாமிகள் சுட்டுக் கொன்றனர் சிது மூசேவாலா உள்ளிட்ட நான்கு பேரின் போலீஸ் பாதுகாப்பை ஆம் ஆத்மி அரசு வாபஸ் பெற்ற நிலையில் கொலை நடந்திருப்பதால் அரசியல் தலைவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கனடாவில் வசிக்கும் கேங் லீடர் லாரன்ஸ் பிஷ்னோய் தலைமையிலான கும்மல்தான் மூசேவாலாவை கொன்றது என பஞ்சாப் போலீசார் தெரிவித்தனர் லாரன்ஸ் பிஸ்னோயின் கூட்டாளி கோல்டி பிரார் கொலைக்கு பொறுப்பேற்பதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதை பஞ்சாப் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோல்டி கனடாவில் இருந்தபடி ரவடி கும்பலை ஏவிவிட்டு தீர்த்துக்கட்டியுள்ளார் கள்ளச்சாராய் விற்பனை தொடர்பாக ரவடி கும்பல்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் அகாலிதளத்தைச் சேர்ந்த விக்ரம் சிங் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் அந்த கொலையில் மூசேவாலாவின் மேனேஜருக்கு தொடர்பு இருப்பது உறுதியானது அந்த கொலைக்கு பழிக்கு பழியாகவே மூசேவாலா கொல்லப்பட்டுள்ளார் கொலையாளிகளை மிக விரைவில் பிடித்துவிடுவோம் என பஞ்சாப் டிஜிபி வி கே பவுரா கூறினார் மூசேவாலா பாதுகாப்பு பணியில் நான்கு கமாண்டோ வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் அவர்களில் இரண்டு பேர் வாபஸ் பெறப்பட்டனர் இரண்டு வீரர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்தனர் சம்பவத்தன்று அவர்களை மூசேவாலா அழைத்து செல்லாதது ஏன் எனவும் விசாரணை நடக்கிறது என்றார் டிஜிபி பவுரா